இதோ சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், வா சாப்பிடலாம். மாமா சாப்பிடு, டைம் ஆகுது பாரு. மாமா ஏய், எனக்கு எதுவும் தேவை இல்லை, எடுத்துட்டு போடி. ஏன் மாமா கோவமா இருக்கு? கடையில் எதுவும் இது கோவம் இல்ல, பசி. ஐயோ சாரி மாமா, சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாமா. சாரியா? ஏண்டி காலங்காத்தால 3 மணிக்கு எழுந்து காய்கறி வாங்கி பழம் வாங்கி கடைக்கு தேவையான எல்லா சரக்கையும் வாங்கி அரக்க பறக்க வந்து கடையை திறந்து நாள் முழுக்க கால் கடுக்க நின்று வியாபாரம் பண்ணிப்பாரு, அப்ப தெரியும் பசிக்குதா இல்லையான்ட்டு. சாரி மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் சாரி. நான் இன்னைக்கு பீரியட்ஸ் மாமா. அதான் சமைச்சு எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஏய் சாரிடி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை மாமா, எனக்கு புரியுது, விடு. முதல்ல வந்து சாப்பிடு, வா. நீ சாப்பிட்டியா? உன்னதான் கேட்குறேன், நீ சாப்பிட்டியா இல்லையா? ஏய் ஏன்டி சாப்பிடாம வந்த? இந்த மாதிரி டைம்ல நான் தாண்டி உன்னை பார்த்துக்கணும், நீ என்ன பார்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. வா ஒன்னா சாப்பிடலாம். தக்காளி என்னென்ன கிலோ? தக்காளி கிலோ 35 ரூபாப்பா. என்னே அந்த கடையில் 32 ரூபாண்ணே. நீங்க 35 ரூபான்றீங்க, எல்லாம் உங்க கடையில் விலை கூடையா? நான் அந்த கடையிலேயே வாங்கிக்கிறேன். தம்பி தம்பி ஒரு நிமிஷம் பா, சொல்லுங்க உனக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னு சொல்ல. வெங்காயம் 1 கிலோ, தக்காளி 1 கிலோ, லெமன் 1, இஞ்சி 1, உப்பு 1 பாக்கெட், அவ்வளோதான். இதுதான் நம்ம கடை பில்லு. இப்போ நீ சில ஐட்டம்லாம் சொன்னல, அதெல்லாம் அந்த கடையில் வாங்கிட்டு வந்துட்டு இந்த பில்லை ஓப்பன் பண்ணிப்பாரு, சரியா? இந்த டப்பாவில் போட்டு வச்சிடறேன். என்ன வாங்கிட்டேண்ணே? பில் எவ்வளோ? 38 ரூபா தான் போட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டேன், சமைச்சவங்க எப்படி இருக்காங்கன்னு கேக்கல. நானும் சாப்பாடு தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன், சமைச்சவங்க சுமாரா தான் இருக்காங்க. ஐயோ, சுமாரா இருக்கிறவங்கள நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ? சுமாரா இருக்கவங்கள கல்யாணம் பண்ணா சூப்பரா சமைச்சு போடுவாங்க, சூப்பரா இருக்கவங்கள கல்யாணம் பண்ணா சுமாரா தான் சமைச்சு போடுவாங்க. அதான் அப்போ சாப்பாட்டுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணியா? ஆமாண்டி, நான் சாப்பாட்டுக்காக தான் கல்யாணம் பண்ணேன், ஏன்னா நமக்கு சோறு தானே முக்கியம். மறைக்காத, நான் நம்ம லவ்வுக்காகவும் தான் கல்யாணம் பண்ணேன். நீ ஏன் சொல்லு, உன்னை விட்டா வேற யார் என்ன இந்த அளவுக்கு லவ் பண்ணுவா? பேசியே பொட்டலம் கட்டாதீங்க மளிகை கடைக்காரரே. சரி சொல்லு, நீ எதுக்கு நான் கல்யாணம் பண்ண? உனக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்னை நல்லா பார்த்துக்கணும், உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு தோணுச்சு, அதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னையே வைக்கப்பட வைக்கிற, சரி பரவாயில்ல. சக்கரை 5 கிலோ, அப்புறம் நம்ம வழக்கமா வாங்குற மல்லிகை மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே 2 கிலோ போட்டுக்கோ, அப்புறம் பாதாம் 1 கிலோ, பிஸ்தா 1 கிலோ. என்னது, பாதாம் 1 கிலோ, பிஸ்தா 1 கிலோவா? நம்ம வீட்டு தானே மாசம் தான் சொல்றேன், நம்ம வீட்டுக்கு எதுக்கடி 1 கிலோ பாதாம் 1 கிலோ பிஸ்தா? தேவைப்படுது. தேவைப்படுதா? உனக்கு எதுக்கு 1 கிலோ பாதாம் 1 கிலோ பிஸ்தா? ஆல்ரெடி ஊதிக்கிட்டு இருக்கல. பாதாமும் பிஸ்தாவும் எனக்கு இல்ல, உனக்கு இல்ல. புரியல, பாதாமும் பிஸ்தாவும் எனக்கு இல்ல, உனக்கு. சார் கடைசியா எப்ப ரொமான்ஸ் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? காலையில தானே முத்தா குடுத்துட்டு வந்தேன், மறந்துட்டியா? முத்தம் குடுத்ததெல்லாம் ரொமான்ஸ் பண்ணாத அர்த்தமா? அப்போ முத்தம் குடுத்ததெல்லாம் ரொமான்ஸ் கிடையாதா? சரியா, அதுக்கு எதுக்கு 1 கிலோ பாதாம் 1 கிலோ பிஸ்தா? அதுக்குத்தான். ஓ, அதுக்குத்தானா? அப்ப எழுதிடுறேன், 2 கிலோ பாதாம் 2 கிலோ பிஸ்தா. எப்படி? மாமா ஒரு பாட்டில் நெய் எடுத்துக்கிறேன். ஏய் நில்ரி, எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத மாமா, வீட்டுக்கு ஒரு சாமான வேணும்னா கொடுத்துடு. என்னது வீட்டுக்கா? போன வாரம் தாண்டி வீட்டுக்கு 1 பாட்டில் நெய் எடுத்துட்டு போனேன், அதுக்குள்ள திந்து போச்சா? என்ன நீ கேள்வி கேக்குற? நான் என்ன எடுத்துட்டு போய் எங்க அம்மா வீட்டுக்கா கொடுக்க போறேன்? கொடுத்தாலும் கொடுப்படி நீ. டேய் மாமா, பார்த்து பேசு, மூஞ்செல்லாம் பேத்துருவேன். ஏய் அதுக்காகலாம் சொல்லடி, நீ கண்டதையும் வாங்கிட்டு போய் கொட்டாத, அளவா வாங்கிட்டு போ. நான் காசோட அருமை தெரியாம செலவு பண்றேன்னு சொல்றேன். ஆமாண்டி, நீ கடையில இருந்து எடுத்துட்டு போறதுனாலதான் உனக்கு அளவு தெரிய மாட்டேங்குது. புடிச்சவங்களுக்காக புடிச்சத சமைக்க நான் எவ்வளவு வேணா செலவு பண்ணுவேன், உன்ன மாதிரி கஞ்சப்பட மாட்டேன். என்ன சமைக்க போற? பிரியாணி. பிரியாணி வேணுமா வேணாமா? வேணும் 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 வேணும். டேஸ்டா இருக்கு, டேஸ்டா இருக்குன்னு ரெண்டு வழியும் வழிச்சு வழிச்சு சாப்பிடுறியே, அந்த டேஸ்ட் சும்மா வருமா? நெய் ஊத்துனாதான் வரும். இந்தா எடுத்துட்டு போ. ஏ ஒரு நிமிஷம், இன்னொரு பாட்டில் நெய் கொடுத்தா நைட்டுக்கு இதை விட டேஸ்டா ஒரு பிரியாணி கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும்.